பேக் டு பெட்ஸ் இன் ஃபார் தமிழ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ. ஸோ இந்த எதுக்கு ஸ்பெஷலான வீடியோ பண்ணிக்கிறீங்கன்னா, நம்ம வந்து 300 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான். ஸோ அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு நான் ரிவீல் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சர்ப்ரைஸ் வேணா ரிவீல் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் சர்ப்ரைஸ். நம்ம ராக்ஸிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஜ் ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம ராக்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே செட் ஆகிடுச்சு இதுக்குள்ளே. கைஸ் இந்த கேஜோட டீடைல்ஸ் வந்து நான் இப்போ சொல்லிடுறேன். ஸோ லென்த்து ஹைட்டு எல்லாமே நான் கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் ப்ரீட்ஸ்க்கான ஒரு பர்ஃபெக்டான ஒரு கேஜ். கைஸ் இந்த கேஜோட ஹைட் பார்த்திங்கன்னா 4 feet, பிரெத்து பார்த்திங்கன்னா 3 feet கிட்ட வரும். இதுதான் அதோட வந்து சைஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பாக்டான ஒரு கேஜ். ஸோ இந்த மாதிரி ஃபார்மில் தோட்டம் இந்த பின்னாடி இப்படி இருக்குது அப்படின்னா இந்தளவு நீங்கள் கேஜ் கண்டிப்பாக வாங்கி போடலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா மழை டைமில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து இது வைக்க இடம் கிடையாது, நான் வீட்டுக்குள்ளே கட்டி போடுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த கேஜ் வாங்கினது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம கேஜுக்குள்ளே போட்டோம்னா அதுக்கு அமைதியாக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேஜுக்குள்ளே போகலாம். உட்கார முடியும், சமணம் போட்டு உட்கார முடியும், படுக்க கூட முடியும். அந்த அளவுக்கு வந்து ஸ்பேஸஸ் இருக்கு. அண்ட் நீங்க ராக்ஸி வேணா பாருங்க. ராக்ஸி ஸோ ராக்ஸியெல்லாம் கரெக்டாக இந்த இடத்துல இருக்க முடியும். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இது வந்து குட்டி இன்கேஸ் ஃபியூச்சரில் போட்டுச்சு அப்படின்னா இதெல்லாம் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக சேர்த்து தான் நாங்கள் பிளான் பண்ணி தான் டிசைன் பண்ணியிருக்கோம் அதை. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஷட்டர் மாதிரி, அதாவது ஷெல்டர் போட்டிருக்கோம், தகரத்தில் போட்டிருக்கோம். ஏன்னா மழை இன்கேஸ் பண்ணிச்சு அப்படின்னா சைடில் வளைஞ்சு விழுகிறதுக்காக போட்டிருக்கோம். அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா தளம் போட்டிருக்கோம். ஸோ இந்த தளம் எதுக்கு போட்டிருக்கு அப்படின்னா இன்னைக்கு ராக் படுக்கிறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா கேஜை கழுவி விட்டுட்டோம் அப்படின்னா தாரொலி அப்படி அங்கே வலிஞ்சு அங்கே போயிடும். அந்த இடத்துல ஸ்லோப் நாங்கள் ஒன்று போட்டிருக்கோம். இங்கே நாங்கள் ஸ்லோப் ஒன்று போட்டிருக்கோம். ஸோ அதில் தண்ணி வலிஞ்சு போயிடும். ஸோ கைஸ் கேஜோட்லேருந்து அவுட்டர் வியூ இதுதான். ஸோ பார்த்தீங்கன்னா கேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சைடு செல்ட்டு நாங்கள் போட்டிருக்கோம் மேலே மலைங்கிற கழிச்சுனா சைடில் போய் வலிஞ்சு விடுறதுக்காக. ஸோ இதுதாங்க இஸ் ஃபுல்லாக நம்ம கேஜ் ஓவர் வியூ தான். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். ஸோ வந்து ரொம்ப ஷார்ட்டான ஒரு வீடியோ தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வரப்போகுது, ஒரு 2-3 டேஸில் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிடுவேன். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் சந்திக்கிறோம் கைஸ். பை.